हलो दिस् वेलकम टू तमिल मैडम न्यूस इन वीडियो नाम पाकपोना जेईई मेन एक्साम एप्ली अल्ले पड़े अब पाकपो बीई बी टेक पड़ेवे अप्लिकेशन फॉर्म नहीं फिल पड़ी अप्लिकेशन फॉर्म फिल पड़े वह पाती पासपोर्ट साइज फोटो अब सिक्नेचर आईडी प्रूफ अब टेन्त प्लस टू मार्कशीट कई वे सेलफोनो नंबर केंबर के मेसेज वो सेलफोनो कई पक वे अब इला रेडिया वेटेट नहीं अल्ले पड़ेंगे करेक्टा ओके एपी आनलेन अल्ले पड़े पाकलामा ट्वेंटी ट्वेंटी वन वा पाक जेई आनलेन अल्ले ट्वेंटी ट्वेंटी वन अब कुछना जेई मेन डाट एनटीए डाट एनआईसी डाट इन अब अफिशियल वेबसाइट वो अंत वेबसाइट को एंटर अप्ले फॉर जेई मेन ट्वेंटी ट्वेंटी वन अब कीड़े न्यूनि पटर क्लिक पड़ेंगे क्लिक पड़ी एंटर आगे वो न्यू रजिस्ट्रेशन अब पाती आपशन क्लिक पड़ेंगे कुछ एंटर आगे पाती फी डीटेलसा कुत्पा मेल के एव्वो फीमेल के एव्वो एससी एसटी कैंडिडेट फीस अब चलें नामला पाती 650 वांगा मेल कैंडिडेट के फीमेल के 325 वांगा ओके पड़ी पाटेटे अद की वांग क्लिक हियर टू प्रोसीड இதில பாத்தீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்கணும் எவ்வளோ கேபிஸ்ல நீங்க ஸ்கேன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது ஒரு வாட்டி சும்மா பேப்பர்ல எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க அதெல்லாம் ரெடியாக ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைஸ் எல்லாம் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா அதுவும் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கொடுத்துட்டு ஐ ஹாவ் டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லின்றத கிளிக் பண்ணுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ட்ரு ஆகும் அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் நேமில் உங்களுடைய நேம் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாடலில் பார்த்து கொடுங்க அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் டைமில் அப்பா பேர் மதர்ஸ் டைமில் அம்மா பேர் ஸோ இனிஷியல் பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்புறம் கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இந்த இடத்துல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஐடென்டிட்டி டைப்பில் என்ன இதை கொடுக்குறீங்க அப்படின்னா இவங்க ஆதார் கார்டு சென்ட் பண்ணுறாங்க அதனால் இதை வந்து எனி அதர் வேலிடிட்டி கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃபர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெசன்ட் அட்ரஸில் வீட்டு அட்ரஸ் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாடலில் பார்த்து கொடுத்துருங்க ஸோ லொக்காலிட்டி ஆப்ஷன்ஸில் அந்த அட்ரஸ் டீட்டெயிலாம் அதெல்லாம் கொடுத்துங்க அதுக்கப்புறம் கண்ட்ரியில் இந்தியா ஸ்டேட்டில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் இப்போ இவங்க நாமக்கல் கேட்டகரியில் வராங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதனால் நாமக்கல் பின்கோட் நம்பர் என்னவா சொல்லிங்க ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா சொல்லுங்கள் இது ஆப்ஷன் தான் அப்புறம் மெயில் ஐடி உங்கள் மெயில் அட்ரஸு கரெக்டாக பார்த்து சொல்லிங்க அதுக்கப்புறம் செல்லுக்கு மெசேஜ் வர செல் நம்பரை இதில் இங்கே டைப் பண்ணிக்கோங்க சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே என்ட்ரி பண்ணாதே அட்ரஸை இங்கே எடுத்துக்கும் அதுக்கப்புறம் சூஸ் பாஸ்வேர்டு அப்படின்றதில் இந்த இடத்துல பாஸ்வேர்டில் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு கேப்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் அப்புறம் ஒரு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணி இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் ஸோ கொடுத்துட்டு செக்யூரிட்டி குவஸ்டின்ஸ் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஃபர்கட் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி குவஸ்டின்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியும் அதனால் அந்த செக்யூரிட்டி குவஸ்டின்ஸ் என்னவோ நீங்களே செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் என்டர் செக்யூரிட்டி பின்ன்றதுலேருந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த 863C8 அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வரும் அதை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருந்ததுன்னா ரெஃப்ரெஷ் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்கள் இந்த ரெஃப்ரெஷ் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ரிவ்யூ பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ளஸ் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லி இங்கே வரும் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ எடிட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிங்க அப்படி இல்லைனா ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜாக வந்திருக்கு ஸோ ஒரு வாட்டி பகர்னா பார்த்துங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பர்டிகுலர் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைடு அப்படின்றதில் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் மெயினாக அவங்க கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அக்ரின்னு சொல்லிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்றது மெசேஜ் காட்டுறது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அடுத்து என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீ இதெல்லாமே இன்கம்ப்ளீட்ல இருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப் போக போகிறோம் ஸோ அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த வாட்டி நீங்கள் சைன் இன் பண்ணும்போது இந்த நம்பரும் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டையும் தான் கொடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரைட்
அப்போ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏற்கனவே பண்ணதில் ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் சைல்டு கேண்டிடேட், ஆர் யூ ஓன்லி அ கேர்ள் சைல்டு ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றதுல நீங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளையாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்னா எஸ்எம் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. ஸோ இப்போ எஸ்எம் கொடுத்துருக்காங்க எங்கள் இதில். ஸோ நேஷனாலிட்டியில் இந்தியன். இப்போ ப்ளஸ் டூ எங்கே எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு. அப்புறம் கேட்டகிரி எந்த கேட்டகிரினா இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வராங்க, ஓபிசின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கேட்டகிரியில் வராங்க, நான் கிரீமி லேயர் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் எ பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அது எஸ்என்னா எஸ்என் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்இஏ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சுகர் பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இங்கே நோன் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்றதுல ரூரல் ஏரியாவில் வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்றதுல செல்ஃப் ஸ்டடி மூலயமா பண்ணுறாங்க, அதனால் இந்த இடத்துல செல்ஃப் ஸ்டடி கொடுக்குறோம். மீடியம் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்றதுல வந்து இவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க, அதனால் இங்கிலீஷ் சொல்கிறோம். அப்ளை ஃபார் இப்போ எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறது வந்து பிஇ பிடெக் ஒன்லி மட்டும் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஷன்ஸ் ஆஃப் எக்ஸாம் அப்ளை ஃபார் அப்படின்றதுல பிப்ரவரிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. க்வெஸ்சன் பேப்பர் மீடியம் வந்து இங்கிலீஷு. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டேட்டு சிட்டி ஒரு நாலு சாய்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நாலு ஏரியா வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லியாச்சு. டென்த்து மார்க்ஷீட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்குது. ஸோ பாஸ் ஸ்டேட்டஸில் பாஸ்ட்னு போட்டிருக்கோம், இயர் ஆஃப் பாஸிங்கில் எந்த இயரை சொல்கிறோம். ஸோ குவாலிஃபை எக்ஸாமில் டென்த்து. பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங்கில் இவங்க ரூரல் ஏரியாவில் வராங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, அதனால் ப்ரைவேட் ஸ்கூல் சொல்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லிக்கலாம். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு, அதனால் தமிழ்நாடு சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இப்போ இவங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். என்னையும் டைப் பண்ணும்போதே வந்துடும். செலக்ட் போர்டு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ரிசல்ட் மோடு அவங்களுக்கு வர்றது வந்து சிபிஎஸ்சி இருந்தால் உங்களுக்கு சிஜிபிஏன்னு வரும், இப்போ இவங்க வந்து பர்சன்டேஜ் மோடு. அப்புறம் டோட்டல் மார்க் எவ்வளவு, அப்டைன்டு மார்க்ஸ் எவ்வளவு. டோட்டல் மார்க் வந்து அவங்க 500க்கு 485 எடுத்திருக்காங்க, பர்சன்டேஜ் அதுவே கல்குலேட் பண்ணிக்கும். ஸோ மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லியிருக்கோம், அதை பார்த்து இதில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் எந்த ஸ்கூலு அட்ரஸ்ஸு அந்த டீட்டெயில் கேட்கும், நீங்கள் படித்த ஸ்கூலில் டீட்டெயில் சொல்லிவிட்டு பின்கோட் கேட்கும், உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஏரியாவோட போஸ்டல் பின்கோட் என்னவோ அதை சொல்லிக்கோங்க. அதே மாதிரி ப்ளஸ் டூக்கும் இந்த மார்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கும். ஸோ இயர் ஆஃப் பாஸிங் 2020, குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து 2021 இருந்தால் நீங்கள் வந்து பாஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ் வராது, லாஸ்ட் இயரே முடிச்சிட்டாங்க அதனால் காட்டுது. இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து இதில் கொடுக்கறது வந்து 10th ப்ளஸ் டூ அப்படின்றதில் கடைசியாக வரும். குவாலிஃபை எக்ஸாமினேஷனில் 10th ப்ளஸ் டூ சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்க, கடைசியாக இருக்கும் அது அந்த ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ ரூரல் ஏரியா ப்ரைவேட்டு, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து தமிழ்நாடு, அதேமாதிரி எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல், ஸ்கூல் போர்டில் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி கொடுக்குறோம், ரிசல்ட் மோடில் பர்சன்டேஜு, அது மாதிரி மார்க் ஷீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸு, அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டோட்டல் மார்க்ஸு அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்துடும் அதுவே. ரோல் நம்பர்ன்றது உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லிக்கலாம். ஸ்கூல் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு நேம் வந்து இதில் சொல்லிவிடுங்க, பின்கோடு என்னன்னு சொல்லிவிடுங்க. ஸோ இப்போ இதில் கவனிக்க வேண்டியது இவங்க 10th ஏற்கனவே பாஸ் ஆகிட்டாங்க, லாஸ்ட் இயரே பாஸ் ஆகிட்டாங்க, அதனால் பாஸ் ஸ்டேட்டஸில் வந்து பாஸ்ட்னு போட்டு இயர் 2020 போட்டிருக்கோம். இப்போ இந்த இயர் படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா பாஸ் ஸ்டேட்டஸில் வந்து அப்பியரிங் போட்டு இயர் ஆஃப் பாஸிங்கில் வந்து அதில் அப்பியரிங்கில் வந்து 2021 அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இப்போ இவங்களுக்கு ஸ்கூலோட பின்கோட் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கிறோம். ஸ்கூலோட பின்கோட் நம்பர்னால் அவங்க இருக்கிற ஏரியாவோட போஸ்டல் பின்கோட் நம்பர். ஸோ ஆரிய ட்வின் அப்படின்னு சொல்லி கேட்குது, ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இரட்டை பிரியர் அப்படின்ட்டு நோன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இன்கம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அதர்ஸில் வராங்க, ஆக்குபேஷனில் பப்ளிக் செக்டர் சர்வீஸ் போடுறாங்க. ஸோ ஆனுவல் இன்கம் இங்கே போட்டுக்கிறாங்க, மதர்ஸில் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் வந்து இந்த இடத்துல
இன்கம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, அதனால் வந்து அந்த இடத்துல இன்கம் போடல. கார்டியன்ஸ்க்கு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்டர் செக்யூரிட்டி பின்ல இங்கே என்ன பின் நம்பர் இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நம்பர் சரியாக தெரியலனா அந்த ரெஃப்ரெஷ் ஸ்க்ரீனை கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ப்ளீஸ் சேவ் யூ ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி, எதாவது தப்பு இருந்ததுன்னா எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்புறம் ஃபைனல் சப்மிட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டா கொடுக்கும்போது சில சமயம் ஹேங் ஆகிட்டு உள்ளே போக மாட்டேங்குது, வெளியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயிலில் நீங்கள் கவனிக்கணும். ஃபைனல் சப்மிட்டில் என்ட்ரி பண்ணும்போது கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது தப்பாக என்ட்ரி போட்டீங்க அப்படின்னும்போது எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டா என்ட்ரி பண்ணி உள்ளே போய் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஹேங் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டில் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி என்ட்ரு ஆகி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைன்இனில் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அதனால் என்ட்ரி பண்ணும்போதே கரெக்டாக இருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸை பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் ஒரு வாட்டி பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு கொடுத்துட்டு எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்றத இங்கே டிக் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி, கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட், கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அடுத்தது வந்து அப்லோட் இமேஜஸ். ஸோ இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து மினிமம் சைஸ் 10 KB இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 200 வரைக்கும் அலோடு. அதே மாதிரி சிக்னேச்சரும் 4-30 அப்படின்ற சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த டிபிஐ ஸ்கேன் பண்ணும்பொழுது டிபிஐ வந்து ஒரு 300 வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் இங்கே 300 DPI வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேனர் மிஷின் இல்லாதவங்க ஆஃபீஸ் லென்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம், ஃபோன்லேயே கூட ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரௌசிங் அட்ரெஸில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சிங்க இந்த இமேஜஸ். ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது இல்லை இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலாம் யூஸ் ஆகும். 300 DPI வச்சு ஸ்கேன் பண்ணி கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் மெயிலில் வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம், ஒரே டைமில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி வச்சு சேவ், சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சூஸ் ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு அந்த இமேஜஸ் இருக்கிற ரூட்டில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த இமேஜஸை அப்லோட் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்கிறத பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஓவராலாக கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ செல்ஃப் செக் அண்ட் வெரிஃபைன்றதில் டிக் பண்ணிங்க, ரெண்டுமே டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி செக்யூரிட்டி பின் கேட்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஐ ஹாவ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ மூணு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ, இப்போ இவங்க ஃபீமேல் கேண்டிடேட்னால 325 கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு. பே எக்ஸாமினேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டில் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்றதில் பேமெண்ட் கட்டுறோம். ஸோ நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கார்டு பேமெண்ட்டில் கட்டுவீங்க, அப்படி இல்லாதவங்க நெட் பேங்கிங் இருந்ததுன்னா நெட் பேங்கிங் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதில் வந்து நெட் பேங்கிங் மூலிமா பண்ணுற மாதிரி ப்ராசஸை பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ பேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்தியன் பேங்க் மூலிமா கட்டுற மாதிரி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ டெபிட் கார்டு வச்சுருக்கவங்க நீங்கள் டைரெக்டாக டெபிட் கார்டு மூலிமா கொடுத்து உங்களுடைய செக்யூரிட்டி பின் நம்பர் கேட்கும். நீங்கள் ஏடிஎம்மில் வந்து யூஸ் பண்ண கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பின் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கார்டு மேலே இருக்கிற நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நெட் பேங்கிங்கு. நெட் பேங்கிங்கில் நீங்கள் பேங்க்கில் எழுதி வாங்கியிருக்கணும், நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எழுதி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாடலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு லாகின் சொல்லி போகிறோம். இப்போ பேங்க்கில் உள்ள என்றதுக்கான இது, இதில் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பேங்கிங் நெட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், ஓகேங்களா? ரெண்டு பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குறது ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஸோ நெட் பேங்கிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பேமெண்ட்லாம் வந்து 0 இது வரும் உங்களுக்கு, அதனால தான் அதை கொடுக்குறோம். டெபிட் கார்டில் வரும்போது 10 ரூபா 5 ரூபா சார்ஜஸ் போடுற மாதிரி இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து உங்கள் செல்லுக்கு வந்து ஓடிபி பாஸ்வேர்டு வரும், அதை பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து
அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் ஆகுனது அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, இல்லை உங்கள் மெயிலில் போட்டு வச்சிங்க அந்த ஃபைலை, பிடிஎஃப் ஃபைலில் டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த நம்பரையும் அதுக்கான பாஸ்வேர்டையும் ஞாபகமாக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து ஜேஇ மெயினுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தடு. ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட்டு வழக்கமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் ஒரு 300 டிபி வச்சு அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கட்டுறீங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். சம்மந்தப்பட்டவங்க இந்த வீடியோ வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருனாவது எழுதியிருக்காங்க, உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருனா வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அவங்களே செல்ஃபாக பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ கைஸ், ஐம் சிவா, ஜி சிவா. 20 இயர்ஸாக கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆன்லைனில் கோர்ஸஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் கம்ப்யூட்டர் பற்றிய பேசிக்ஸும் கற்றுக்கிட்டு அதே மீன் டைமில் நீங்கள் வந்து வேர்டையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். வீட்டில் பசங்க பப்ஜி கேம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களா, சோஷியல் மீடியாஸில் டைம் வேஸ்ட் ஆகுதா, அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி லேர்னிங்ஸில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைங்க, கண்டிப்பாக அவங்க வந்து நாலேஜ் இன்னும் அதிகமாக கேதர் பண்ணுறதுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அமேசானில் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம், இந்த வேர்ட் தெரிஞ்சிருந்தாலே அமேசானில் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லித்தரணும்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் கற்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சிஓஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பார்ட் 1 அப்படின்னு சொல்ல போனால் இந்த கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சிஓஏ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 எக்ஸசைஸ் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல நாலேஜ் வரும். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், வந்து ஜாயின் பண்ணுங்கள், கோர்ஸில் பார்ப்போம் வாங்க.